ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூஸ் டுடே. சென்னை தமிழ்நாட்டோட புதிய டிஜிபியாக பதவியேற்ற நிலையில் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளிச்சிருக்காரு. இதோடு மட்டும் இல்லாமல் இதில் தமிழ்நாட்டோட போலீஸ் அதிகாரிகளுக்கு சிறப்பு வகுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக காவல்துறையோட 30வது டிஜிபியாக சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இன்று பதவியேற்றிருக்காரு. மிகவும் நேர்மையான அதிகாரி, மக்களுக்கு நெருக்கமானவர், கண்டிப்பானவர் அப்படின்னு பேரெடுத்த சைலேந்திர பாபு டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டு இருப்பது பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு டிஜிபியாக கடந்த 2019 வருடம் ஜூன் மாதம் ஜே.கே. திரிபாதி வந்து நியமிக்கப்பட்டார். இவரோட பதவிக்காலம் இன்றோடு முடிவடைந்தது வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழ்நாட்டோட புதிய டிஜிபியாக பதவியேற்ற நிலையில் சைலேந்திர பாபு முக்கியமாக பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட புதிய டிஜிபியாக பொறுப்பேற்பது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்வர் ஸ்டாலினுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இது எனக்கு முக்கியமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்பை நான் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுவேன், என்னோட பணியை சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் குற்றங்களை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன், மக்களோட பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான பணிகளை கண்டிப்பாக மேற்கொள்வேன். போலீஸார் மக்களிடம் பொறுப்புணர்வுடனும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். மனிதாபிமானத்தோடு போலீஸார் செயல்பட வேண்டும். மக்களிடம் போலீஸார் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து போலீஸாருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னும் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி போலீஸ் தாக்கியதால் சேலத்தில் முருகன் அப்படிங்கிற வியாபாரி பலியாயிருக்காரு. சாத்தன் குளத்தில் தந்தை மகன் போலீஸாரால் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்து சரியாக ஒரு வருடம் முடிந்த நிலையில் நடைபெற்றுள்ள இன்னொரு கோர சம்பவம் மக்களோட மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸார் இப்படி மக்களை தாக்குவதும் லத்தியால் மோசமாக அடிப்பதும் கடும் விமர்சனங்களை வந்து சந்திச்சிருக்கு. இந்த நிலையில தான் போலீஸார் மக்களிடம் கனிவாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைலேந்திர பாபு உத்தரவிட்டிருக்காரு. இதனால இனி போலீஸார் மக்களை அணுகும் விதம் மாற்றம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு.